மித்ரா பரணியின் காதல் மொழி பேசிடவா. அத்தியாயம் 1. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? நிஜத்தையும் நிழலையும் மறைத்து வைக்கும் இருள் இன்பம்தான். இசைத்தூரலோடு பேரின்பம்தான். ஆல் இந்தியா ரேடியோ இசையின் தூவானமாயிருக்க நெஞ்சிலாடும் நினைவுகளின் கனத்தோடு மெல்லிய பொன்மஞ்சள் விளக்கின் பொலிவில் யாருமில்லா சாலையை சாளரத்தின் வழியே சைட்டடித்தபடி அமர்ந்திருந்தார் அவர். வெண்மை தாங்கிய புல்வெளி சிரமும் கம்பீரமான மீசையும் அவர் 60 தாண்டி நிற்கும் கிளம் என கட்டியம் கூறும். இடது கையில் ஒரு பழைய கை கடிகாரம், காக்கி நிறத்திலான ஒரு பேண்ட்டும் சட்டையும், இதுவே அவர் அடையாளம். அவர் சிங்கார சென்னையில் உள்ள ஆருத்ரா அபார்ட்மெண்ட்டின் சவுக்கிதார் சண்முகம். குடும்பம் என்ற கூட்டில் யாரும் இல்லை. கூட்டை விட்டு பறந்து பசிக்காக தரையிறங்கியது மதராசப்பட்டினத்தில். இங்கேயே சிறகுகள் சிறை வைக்கப்பட அதன் பிறகு பறக்கவே இல்லை இந்த பறவை. சில நினைவுகள் காலம் கடந்தும் உடன் பயணிக்கும். விலக்கி வைக்கவும் முடியாது, விட்டு விலகவும் முடியாது. நினைக்க மட்டுமே முடியும். அந்த நினைவுகளால் நிகழ்காலத்தில் ஒன்றும் நிகழ்ந்தேறிவிடப் போவதில்லை. அதை உணர்ந்த உள்ளத்தில் அழுத்தமான பெருமூச்சு மட்டுமே. ரேடியோவை நிறுத்தி நாட்காலியை வெளியில் எடுத்து போட்டு அமர்ந்து கொண்டார். சாலையின் தனிமையை விரட்டிவிட வெளிச்சமும் உருமலுமாய் வந்து நின்றது ஒரு யமஹா. அடுத்த கணம் காவலாளியாய் கடமையை செய்து விற்று நின்றார் சண்முகம். ஹெல்மெட் அவன் முகத்திற்கு திரையிட்டிருக்க வெண்மை நிறத்தில் முழங்கை வரை மடித்துவிடப்பட்ட முழுக்கை சட்டையின் கீழ் வெளிப்பட்ட பாகத்தில் அங்கு மிளிர்ந்த பொன்மஞ்சள் நிற விளக்குகளின் ஒளிபடர அவனது சந்தன நிறமும் சேர்ந்து மிளிர்ந்தது. யமஹாவை உற்று பார்த்து உறுதி செய்த சண்முகம் உள்ளே காத்து கிடந்த பார்சலையும் ஃப்ளாஸ்கையும் கையோடு எடுத்துக்கொண்டு அவனை பின்தொடர்ந்தார். உள்ளே வந்தவனோ தனது வண்டியை பார்க்கிங் லாட்டில் நிறுத்திவிட்டு ஹெல்மெட்டை விலக்கினான். ஒரு கையால் ஹெல்மெட்டை பிடித்தவாறு மறுக்கையால் கேசத்தை கோதியவாறே லிஃப்டை நோக்கி முன்னேறினான். தம்பி, சட்டென்ற அழைப்பில் ஓர் நொடி நின்றவன் திரும்பி தன் முகம் காட்டினான். அவன் ஸ்ரீராம், ஸ்ரீராம் கதிராயன். திரும்பியவனின் விழிகளில் சண்முகம் அவனை நோக்கி வேக எட்டுக்களுடன் வருவது விட அவனை நோக்கி முன்னேறி இருவருக்கும் இடையிலான தூரத்தை குறைத்திருந்தான். இந்தங்க தம்பி. ஃப்ரெஷ்ஷான காஃபியும் டிஃபனும் கைமாறியது. அப்பார்ட்மெண்ட்டிற்கு சண்முகம் வெறும் வாட்ச்மேன். ஆனால் அவனுக்கு அவன் அவரையும் அவர் கையில் இருப்பதையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, நீங்கள் சாப்பிட்டீங்களா என மறத்து போயிருக்கும் மனம் கூட துளிர்த்து போய்விடும் அன்பு இருப்பின் இங்கே இவர் மனம் தலைத்து போனது. ஆச்சுங் தம்பி, நீங்கள் வந்து சமைச்சு எப்போ சாப்பிட்றது? அதான் நேரம் பார்த்துட்டு போய் நானே வாங்கி வந்து வச்சிட்டேன் என்று உரிமையும் பாசமுமாய் நீட்ட அவன் அதரங்களில் ஒரு கீற்று புன்னகை உதயம். சரி, பில் எவ்வளோ சொல்லுங்க. மறந்தும் அவன் இதழ்கள் இப்படி கேட்டிடாது, கேட்கவும் முடியாது. அன்பிற்கு அளவும் இல்லை, அடக்க விலையும் இல்லை. சரி, நீங்கள் போங்க தம்பி, சூடு ஆறி போயிடும். நேர நேரத்துக்கு சட்டுன்னு சாப்பிட்டு தூங்குங்க. வேலை வேலைன்னு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. அதிக பிரசங்கமும் அதிகாரமும் அல்ல, அன்பின் உரிமையது. தலையசைத்து நகர்ந்திருந்தான் ஸ்ரீராம். மனம் லேசுபட்டிருக்க இப்போது பாதையில் நிறுத்தியிருந்த பண்பலையை தொடர்ந்தபடியே கேட்டின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டார் சண்முகம். லிஃப்டில் ஏறிய ஸ்ரீராம் அவனது தளத்திற்கான பொத்தானை அழைத்துவிட்டு நின்றிருக்கத்தான் பசி வயிற்றை கிள்ளியதையே உணர்ந்தான். ஒரு வழியாக அவனது தளத்திற்கு வந்தவன் அவனிடம் இருந்த சாவியை வைத்து ஃப்ளாட்டை திறந்து உள்ளே நுழைந்தான். பால்கனியோடான இரண்டு படுக்கையறை கொண்ட ஃப்ளாட் அது. அதனோடு கூடிய அட்டாச் பாத்ரூம், ஹால், கிச்சன், சிறிய அளவிலான ஒரு டைனிங் ரூம் என ஸ்ரீராமும் அவன் நண்பன் கோபிகேஷும் வசிப்பதற்கு மிகவும் சௌகரியம் கொண்டது. உள்ளே வந்த ஸ்ரீராம் தன் நண்பனின் அறைக்கதவை திறந்து பார்த்தான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் கோபிகேஷ். அவனை தொந்தரவு செய்யாது அரைக்கதவை சாத்திவிட்டு வந்தவன் ரெஃப்ரெஷ் செய்துவிட்டு பின் இரவு உணவை சுவைக்கத் துவங்கினான். பசி இருந்தும் உணவு இரண்டு வாய்க்கு மேல் தொண்டைக்குள் இறங்க மறுத்தது. கைகள் தட்டில் கோலமிட, அட என்ன கண்ணு நிரண்டிட்டு இருக்க, சட்டுபுட்டு நல்லி வாயில போடு. அன்னையின் குரல் அவனுக்குள் ஒலிக்க புன்னகையுடன் தலையை சிலுப்பிக் கொண்டான். அன்னையின் நினைவில் அமுதுண்டு வந்தவன் வேலட்டில் வாசம் செய்த அன்னை தந்தை புகைப்படத்தை விழியாலும் விரலாலும் வருடினான். ஊர் சென்று வரலாமா? 3 மாதங்களுக்கு மேலாகி இருந்தது ஊர் சென்று வந்து. அவனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் ப்ராஜெக்ட் வேலைகள் அப்படி. இருக்கும் நேரம் அனைத்தும் அதனோடு கழிய பேரெதிலும் கவனம் செலுத்தவும் முடியவில்லை. இப்போது அதுவும் முடியும் தருவாயில் இருக்க
ஆக்கப்பொறுத்தவன் ஆறப்பொறுக்க வேண்டுமே. ஒரு பெருமூச்சோடு மடிக்கணினியை எடுத்து வைத்து அதில் முடிக்க வேண்டிய வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். லட்சத்தில் சம்பளம். அதற்கேற்ப கரும்பை உள்ளே விட்டு சாற்றை பிழிந்து சக்கையை தூக்கி போடும்படியான அலுவலக வேலைகள். காலையில் கரும்பாய் செல்வோர் அந்தி மாலையில் சக்கையாய் திரும்ப வேண்டும். பர்ஃபெக்ட் மெஷின் லைஃப். என்னடா வாழ்க்கை இது! அடிக்கடி விசிட் செய்து போகும் எண்ணம்தான். ஆனால் அதன் பிறகு இன்னொன்றும் வந்து எட்டி பார்த்து ஹாய் சொல்லி போகும். அவன் நினைத்தது போல வாழ காலம் கனியவில்லை. இன்றும் முடிக்க வேண்டிய கடமைகள் சிலதிருக்க அதற்கு இப்போது கடுமையாய் உழைத்துதான் ஆக வேண்டும். காலம்தான் காத்திருக்காதே, கடந்திருந்தது இவன் கடமையாற்றி கொண்டிருக்கும் பொழுதில். கண்கள் ஓய்வு ப்ளீஸ் என்று கெஞ்ச நேரத்தை பார்த்தான். யாமம் தொடங்கிட லேப்டாப்பிற்கும் ஓய்வு கொடுத்தான். விளக்குகளை அணைத்துவிட்டு மெத்தையில் விழுந்தால் அடுத்த 5 நிமிடங்களில் உறக்கம் அவன் வசமாய் இருந்ததெல்லாம் ஒரு காலம். அது இறந்த காலம். ஆனால் இப்போது அத்தனை சோர்விலும் உறக்கம் எட்ட நிற்கிறது. மின்னல் வெட்டியது போல் அவன் நினைவில் அது வந்து போக எழுந்து கொண்டான். பஞ்சனையிலிருந்து நிதமும் மெஷினிலிருந்து அவனை டியூன் செய்து மனிதனாக்கி அவன் நினைவுகளை தற்காலிகமாய் மறக்கச் செய்து அவனை சார்ஜ் செய்வது இசை. அவளது இசை. அவள் பீத்தோவனின் காதலி. பீத்தோவனின் காதலி, இந்த பெயர்தான் முதலில் அவனை ஈர்த்தது. இந்த பெயரில்தான் அவள் யூடியூப் சேனல் வைத்திருக்கிறாள். துவக்கத்தில் புகழ்பெற்ற மாஸ்ட்ரோவான பீத்தோவனின் சிம்பொனிகளை மட்டுமே வாசித்து வெளியிட்டு கொண்டிருந்தாள். இப்போது அவளாகவே டியூன்களை வாசிக்க ஆரம்பிக்க அவள் பதிவேற்றும் வீடியோக்கள் அனைத்தும் பதிவேற்றிய சில நொடிகளிலேயே 500,000 வியூக்களை பெற்றுவிடும். அத்தனை ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் அவள் இதுவரை ரகசியம்தான். இவனுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே. இசை மட்டுமே அவளின் அடையாளம். திரைக்கு பின் இருளில் அவள், வெளிச்சத்தில் அவள் இசை. பீத்தோவனின் ஓவியமும் இசை மீட்டும் அவள் தளிர் விரல்கள் மட்டுமே காட்சிக்காக. 2 நிமிடங்கள் கூடிய வீடியோ முழுவதும் அவளது இடைவிடாத இசை மட்டுமே. ஸ்ரீராமின் கைகள் தானாய் கைபேசியை துளாவியது. இன்றைய உளைச்சலில் அவனுக்கான மருந்தை மறந்து போக இருந்தானே. அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியுமா அந்த அருமருந்தை? சில மணி நேரத்திற்கு முன்புதான் அவள் ஒரு வீடியோவை பதிவேற்றியிருந்தாள். அதற்குள் ட்ரெண்டிங்கில் இடம் பிடித்திருந்தது. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, துரும்பில் நீ. வரிகள் மட்டுமா வருடும், அவள் வாசிப்பும் கூட. வீடியோ முடிந்ததும் ஸ்ரீராம் தன் மனதில் தோன்றியதை அங்கு கமெண்டில் பதிவு செய்தான். அவளது இசைக்கு இவனும் ஒரு ரசிகன். ரசிகன் என்பதை விட இப்போதெல்லாம் அவள் இசைக்கு இவன் அடிமை. அடிமையாக்கியிருந்தாள் அவள். அவளது இசையை கேட்காது அவனது நாள் முடிவடைந்ததில்லை. மறந்தே போனாலும் இறுதியில் அவளிடம்தான் அவன் சரணடைய வேண்டும். இப்போது அடைந்ததைப் போல அந்த வீடியோவை மீண்டும் இசைக்க விட்டவாறு அவன் இருக்க, அடுத்த சில மணித்துளிகளில் சீரான மூச்சு காற்று வெளியேற நித்ராதேவி அவனை தழுவிக்கொண்டாள். இவனை தன் இசையால் அடிமையாக்கிய அவளும் அந்நேரத்தில் அவளது அறையில் பியானோவின் முன்புதான் அமர்ந்திருந்தாள். திரைசீலைகளை தாண்டி வந்த காற்று அவள் கூந்தலில் நுழைந்து வெளியேற முன்னெற்றியில் படர்ந்த முடிகளை பின்னுக்கு தள்ளியபடி இவனது கமெண்டை தான் படித்தவாறு இருந்தாள். உங்கள் இசையோடு பயணிப்பதானால் திரும்பி வராத தூரத்திற்கும் செல்ல தயார். உண்மை. இது வெறும் புகழ்ச்சி இல்லை. படித்தவளது விழிகள் வியப்பில் விரிய அவள் இதழ்களும் ஆம்பல் மலரென விரிந்து மலர்ந்தது.